सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृते भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा चभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः 230 पेज 382 श्लोकम् अत्रात्मत्वं दृढीकुर्वन् अहमादिषु संत्यजन् उदासीनतया तेषु तिष्ठेत् घटपटादिवत् இப்போ போன கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு ஒரு அழகான ரீகேப் பார்த்துட்டு சப்ஜெக்டுக்குள்ளே வந்தோம். அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறார். சமாதி அபியாச ரூபேன நிதித்தியாசனம், சமாதி அபியாச முயற்சியில் சமாதி அபியாசமான ஒரு மெத்தடாலஜியில் ஒரு முறையில் இந்த நிதித்தியாசனத்தை எப்படி செய்ய வேண்டும். அப்போ சமாதியில் நிர்விகல்பக சமாதி எங்கே வில்லு கூட ரிசால்வ் ஆகிடுறதோ, சுயேட்சை கூட ரிசால்வ் ஆகி அந்த இடத்துல அடைந்த ஞானம், எந்த மனசு எந்த அளவுக்கு சிரவண மனனத்தில் ஊறி இருக்கிறது, ஞான விஷயத்தில் ஊறி இருக்கிறதுனா அதை மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஞான விருத்தியாக இருக்கிறது, அல்லது அகம் விருத்தி அல்லது அகண்டாகார விருத்தி, ஆத்மஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் முழுமையாக அதில் சமாதி கொண்டு அதில் முழுமையாக அதே நிலையில் இருந்து அதே எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்களை அதே விஷயத்தை சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று தான், அது ஆத்மஸ்வரூபம். அப்படி இப்படி தியானம் பண்ணுவது மூலியமாக என்ன நிதித்தியாசனத்திற்கு தியானம் அப்படின்னு சொன்னோன்னா இப்படி தியானம் பண்ணுவதனால என்ன ஆகிறது அப்படின்னா நமக்கு எந்த விபரீத பாவனா ஆழமாக சித்தத்தில் வாசனாமயமாக இருக்கிறதோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நீங்கிவிடுகிறது. எது விபரீதமாக ஏற்படுகிறதோ அதெல்லாம் விலகி நான் அப்படிங்கிற விஷயத்தில் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தில் நிஷ்டை கொள்கிறேன் இல்லையா. அப்போது அப்படி ஆயிடுதுனால என்ன ஆயிடுறது, நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லாமல் போகிவிடுறது சரியா. அப்போ என்ன ஆகிடுறது, நான்கிற விஷயத்தில் எப்படிப்பட்ட பர்செப்ஷன் ஏற்படுறது அப்படின்னா இந்த உடம்பு மனசு எல்லாம் எனக்கு எப்படி இருக்கிறது, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான பொருள் எப்படி எனக்கு வேறாக பார்க்கிறேனோ ஆரம்பத்தில் இல்லையா, எனக்கு வேறாக இதெல்லாம் இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்கு வேறாக இங்கே சொல்கிறோன்னா அதை நான் கருதுவதில்லையோ
அதேபோல இந்த திருக் திருஷ்ய விவேகம் இந்த உடம்பும் மனசும் என்ன ஆயிடுறது இந்த உடம்பும் மனசும் ஒரு திருஷ்யமாக ஆயிடுறது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக ஆகிறது அததான் நீங்க என்ன சொல்றாரு அத்ராத்மத்வம் திருடீகுருவன் நான் ஆத்மஸ்வரூபம் இல்லையா அகண்ட ஸ்வரூபம் ஏக ஸ்வரூபம் இந்த அகண்டாகார விருத்தி அப்படி அந்த விஷயத்தில் எது ஸ்வரூபமோ அதில் திருடி திருடி அப்படின்னா நிச்சயம் திருடி அப்படின்னா சௌலபியமாக அல்லது சாமானியமாக நான்கிற விஷயத்திற்கு ஆத்மா அப்படிங்கிற பொருள் எனக்கு ஏற்படுறவாறே என்ன அகமாதிஷு சந்தியஜன் என்ன பண்ணணும் அதற்கு நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற தவறான எண்ணங்களை முழுமையாக நீக்கணும் அது விபரீத பாவனா என்று சொன்னோம் இல்லையா அது உதாசீன தயாத்தேஷு திஷ்டே கடபட்டாதிபத்து அப்படி இது எல்லாவற்றையும் ஒரு நான் எப்படி ஒரு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் கருதுவேனோ அதில் எப்படி பற்று கொள்ள மாட்டேனோ நான் என்று கருத மாட்டேனோ அப்படி இந்த உடம்பையும் மனசையும் அல்லது பஞ்ச கோஷத்தையும் அப்படி எண்ண வேண்டும் அப்படி புரிஞ்சிக்க வேண்டும் டோட்டலாக எனக்கு ஆப்ஜெக்டிவ் ஆகிடுறது இல்லையா அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிறது எப்படி வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பொருள் எப்படி பார்க்குறோமோ அப்படி நீ பார்க்கறது மூலியமாக அல்லது எதை நான் என்று விபரீத பாவனாவாக கருதி வைத்திருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் நீங்கி நான்கிறது வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த சமாதியில் பண்ணுவது மூலியமாக நமக்கு இந்த விபரீத பாவனா முழுமையாக ரிமூவ் ஆகிறது அதே விஷயத்தை சொல்கிறார் முன்னாடி என்ன சொன்னார் அனாத்மா எது அனாத்மான்னு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் யாரும் பண்ணலையான்னு தெரியல ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை யாருக்கிட்டே இருந்தோம் திரும்பி ஒரு வாட்டை ஞாபகப்படுத்துகிறேன் சரி அப்போது எது அந்த அனாத்மா விஷயம் நான் என்று கருதுவது என்ன ஆயிடுறது அப்படிங்கிற விஷயம் அஞ்ஞான காலத்தில் அது ஆழமாக சித்தத்தில் பதிந்து அதே விஷயம் விபரீத பாவனாக ஞானத்துக்கு பிறகும் நமக்கு அது எனக்கு தடையாக இருக்கிறது அப்போது எது ஜீவன் முக்தி லட்சணம் எது ஜீவன் முக்தி எது ஞான பலன் அப்படின்னா இந்த உடம்பு மனசு அல்லது இது எல்லாம் அனாத்மா விஷயம் அது நான் அல்ல அப்படின்னு தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு எப்படி எல்லா விஷயத்தையும் வெளியில் இருக்கக்கூடிய எனி ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கண்ணாடியிலேருந்து சட்டையிலேருந்து தோட்டிலேருந்து எப்படி யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு சாதாரணமாக பண்ணுறோமோ அப்படி இந்த உடம்பு மனசில் மேலேயும் அப்படி கருதுவது அது பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிறது அப்போ என்ன ஆகிறது நான்கிறது என்ன ஆகிறது நான்கிறது வந்து ஆத்ம சைத்தன்யம் அப்போது நான் அனாத்மாலேருந்து நான் ஆத்மாங்கிற விஷயத்திற்கு ஷிஃப்டிங் தான் நம்ம முழுமையாக பண்ணுறோம் அந்த ஷிஃப்டிங் என்ன ஷிஃப்டிங் நான்கிற சொல்லுக்கு எது வாச்சியார்த்தத்திலேருந்து இது லட்சியார்த்தம் அகம் லட்சியார்த்தா ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ண வேண்டும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து சொல்கிறார் ஃபர்தராக வந்து அதே விஷயத்தை இப்போது என்ன பண்ண போகிறார் அப்படின்னா என்ன எது ஆத்மா நான் ஆத்மா ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறோமே அந்த ஆத்ம லட்சணத்தை ஒன்றும் ஆழமாக சொல்ல போகிறார் இப்போ எது அனாத்மா அனாத்மாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அது எப்படிப்பட்டது ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது அதையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறார் அதனால் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ என்ன புரியறதா கவனமாக ஜாக்கிரதையாக கேளுங்கோ சரி 383 விஷுத்தமந்தஃ கரணம் ஸ்வரூபே நிவேஸ்ய சாக்ஷிண்யவபோத மாத்ரே ஷனை ஷனைர் நிஷ்சலதாமுபான்யன் ஷனை நிஷ்சலதாமுபான்யன் பூர்ணம் ஸ்வமேவானு விலோகயேதத் பூர்ணம் ஸ்வமே விலோகயேதத்யதஹ ஏத் விலோகயேததஹ சரி ததஹ அப்படின்னு விலோகயேததஹ அப்போது எப்படி எந்த எப்படிப்பட்ட வழியை மேற்கொண்டால் நான் என்கிற விஷயத்திற்கு வாச்சியார்த்தமான அனாத்மா பாடி மைண்டு வேர்ல்டு வேர்ல்டு கூட சொல்ல மாட்டோம் பாடி மைண்டு சொல்லிடுவோம் பாடி மைண்டை நான்லேருந்து நான் இந்த ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற இந்த ஷிஃப்டிங் எப்படி ஏற்படுறது அப்படின்னாக்க இந்த இடத்துல ஷிஃப்டிங் சொல்கிறது வந்து அஜ்ஞானத்துலேருந்து ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் இல்லை ஏன்னா இது சிரவணம் பண்ணின
சவணம் மனநம் பண்ணின பர்சன் ஞானியானவனுக்கு என்ன அந்த ஞானியானவனுக்கு நிதித்யாசனம் செய்யப்படுகிறது இல்லையா நிதித்யாசனத்தில் நான் என்றது தெள்ள தெளிவாக தெரியும் அதல டவுட்டே இருக்காது இல்லையா ஏனா சவணம் மனநம் முடிந்தது ஆனால் இங்க சொல்றது என்னது ஷிஃப்டிங்னு சொன்னா இந்த விபரீத பாவனா நிவர்த்தி இது அர்த்தஹா ஏனா ஒண்ணும் முழுமையாக நான்ங்கற விஷயமானது என்ன இயல்பாக ஸ்பான்டேனியஸாக நான் ஆத்மா என்கிறது ஒன்றும் ஏற்படவில்லை அதற்கு கொஞ்ச காலம் இந்த அடைந்த அறிவை ஊற போட வேண்டியிருக்கிறது அச போட வேண்டியிருக்கிறது ஸோ தட் இந்த விஷயத்திற்கு நான் அப்படிங்கிற ஸ்வரூபமான ஆத்ம சைத்தன்யம் ஓன பண்ணுறதுக்கு எது தடையோ அதையும் நீக்கப்படுகிறது அதற்கு எப்படி வழிமுறை அப்படின்னாக்க இங்கே சொல்கிறக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க என்ன விஷுத்த மனந்தகரணம் விஷுத்த அந்தகரணம் ஸ்வரூபே நிவேஷ்ய சாட்சிண்ய அவபோத மாத்ரி ஷனைஷனை நிஷ்சலதா உபாண்யது பூர்ணம் ஸ்வமேவ அனு விலோக ஏதா ததா ஏதத் ஏத் தஹ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன இங்கே ஷனை ஷனைஹி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க என்னது ஷனேஷனைனா ஷனேஷனைனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மெதுவாக மெதுவாக அப்படின்னாக நிதானமாக ஃபுல்லாக கவனத்துடன் என்ன கவனத்துடன் இந்த உடம்பு மனசு எல்லாம் இயங்கிட்டு இருக்கும்போதே இல்லையா எப்படி வந்து ஒரு காட்சி தெரிகிறது என்றால் எப்படி கண் இருக்குங்கிறதுக்கான ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படாதோ இல்லையா ஒருத்தருக்கு காட்சியானது தெரிகிறது எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்னால் ஓ உனக்கு தெரியறதா அப்போ கண் இருக்கா உனக்கு அப்படின்னு எப்படி கேட்க மாட்டோமோ இல்லையா அவளும் கண் இருக்கா இல்லையான்னு எப்படி சந்தேகப்பட மாட்டாளோ அதே போல் என்ன இங்கே வந்து உடம்பு மனசானது நேச்சுரலாக இது அது ஜட வஸ்து ஆக்சுவலி இல்லையா ஜடமானது அது எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபடுகிறது எல்லா விதமான டிரான்சாக்ஷனை செய்கிறது என்றால் அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா இதற்கு பின்னாடி இதற்கு ஆதாரமாக பின்னாடின்னா எங்கேயோ ஃபிசிக்கலாக பின்னாடி யோசிக்கக்கூடாது இதற்கு ஆதாரமாக இதற்கு அதிஷ்டானமாக என்ன இருக்கிறது சைத்தன்யம் அந்த தத்துவம் அவேர்னஸ் பிரின்சிபிள் இருந்தாகணும் இல்லையா அது அப்படி புரிந்து கொள்வது நமக்கு வந்து ஸ்லோவாக இதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்கணும் சமாதி காலத்தில் சமாதி இடத்தில் எல்லா விசாரம் பண்ணும்போதும் இதை சிந்தித்து பார்க்கணும் அதற்கு ஒரு வழிமுறை என்ன பார்த்தோம் ஆத்மா கஹ அப்படின்னு சொன்னால் என்ன லட்சணம் பார்த்தோம் முக்கியமாக அதில் வந்து ஸ்தூல சூக்ம காரண ஷரீராத் வத்திரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சன் சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படி லட்சணம் பார்த்தோம் அதில் உபனிஷத் என்ன பண்ணுறது அப்படின்னா அதில் ஒரு மெத்தடை எடுத்துக்கிறது அது என்னது பஞ்சகோஷ விலக்ஷணம் எது பஞ்சகோஷ விலக்ஷணம் அப்படின்னா எது பஞ்சகோஷம் அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய அப்போது அதில் அன்னமயமானது ஃபிசிக்கலாக ரொம்ப டேஞ்சிபிளாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறது கரெக்டாக அன்னமயம்னா என்னன்னு சொல்ல மாட்டேன் அன்னமய கோஷம் அது வந்து ரொம்ப ஸ்தூல விஷயமாக இருக்கிறது அதோடைய கொஞ்சம் சட்டில் என்ன இருக்கிறது அதோட கொஞ்சம் சூக்ஷம் வந்து பிராணமய கோஷம் இல்லையா அதோட கொஞ்சம் சட்டிலானது மனோமய கோஷம் அதோட சட்டிலாக சூக்ஷ்மமாக விஞ்ஞானமய கோஷம் இது எல்லாவற்றையும் ஒடுங்குகின்ற இதிலேருந்து எல்லாவற்றையும் ரிசால்வ் பண்ணுறக்கூடிய ஆனந்தமய கோஷம் இது பஞ்சகோஷம் என்று பார்த்தோம் உபனிஷத் என்ன பண்ணுறது என்ன பிரக்ரியா அப்படின்னா அந்யோந்திர ஆத்மா அன்னமய அந்யோந்திர ஆத்மா பிராணமய அந்யோந்திர ஆத்மா மனோமய அந்யோந்திர ஆத்மா விஞ்ஞானமய அந்யோந்திர ஆத்மா ஆனந்த ஆனந்தமயா சொல்லலை அங்கே அந்யோந்திர ஆத்மா விஞ்ஞானமய கோஷத்துக்கு அப்புறம் ஆனந்த ஸ்வரூபம் அகம் அப்படின்னு டிரைவ் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பஞ்சகோஷமும் நான் 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 என்று வைத்திருக்கிறேனே எது இது எல்லா விஷயம் இயங்கிறதுக்கு அன்னம்தான் அன்னமயம்தான் அதற்கு ஆதாரமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு
கண்டுபிடிக்கிறார் சிஷ்யனங்க. இல்லை உபநிஷத்து சொல்கிறது இங்கே பாரு, அன்னமய ஆத்மாவா இல்லை இல்லை பிராணமய ஆத்மா இல்லை இல்லை மனோமய ஆத்மா இல்லை விஞ்ஞானமய இல்லைப்பா பஞ்ச கோஷமும் ஆத்மா இல்லை. பஞ்சகோஷத்துக்கு விலட்சணமாக சைத்தன்ய வஸ்து ஆத்மா இல்லையா. பஞ்சகோஷமும் ஆத்மா, ஆத்மா இந்த பஞ்சகோஷம் மட்டும் கிடையாது இல்லையா. ஏன்னா எல்லாமே ஆத்மா, எல்லாமே சச்சிதானந்த ஸ்வரூபா. அதுதான் இங்கே டிரைவ் பண்ண போகிறார். சரி, அப்போது அன்னமயம்தான் ஆத்மாவானா இல்லை அந்யோந்திர ஆத்மா, பிராணமயம்தான் ஆத்மாவானா இல்லை மனோமயம் அந்யோந்திர ஆத்மா, மனோமயம்தான் ஆத்மாவா அப்படின்னா மனோமயம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜாக இந்த பஞ்சகோஷத்தை, இந்த பஞ்சகோஷத்தை வைத்து அந்த பஞ்சகோஷத்தை நீக்கி இதற்கெல்லாம் எது சாட்சியாக, இதற்கெல்லாம் எது வேறாக, இதற்கு உட்படாமல் சுதந்திரமாக விலக்ஷணாக இருக்கிறதோ அது ஆத்மா அப்படிங்கிறது வந்து உபநிஷத்துடைய தைத்திரிய உபநிஷத்தில் வரக்கூடியது. அதே விஷயத்தை இங்கே எம்ப்ளாய் பண்ணுறார். அப்போ என்னது கிராஜுவலாக அன்னமயம் என்ன, அன்னமய விசாரஹா பிராணமய விசாரஹா, ஒரு ஒரு இந்த அஞ்சு கோஷத்தையும் நம்ம விசாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை இங்கே ஞாபகப்படுத்திண்டு என்னது ஷனை ஷனைஹி எப்படி சொல்கிறாரு, ஷனை ஷனைஹி உபரமே அப்படின்னு கிருஷ்ணர் எப்படி சொல்கிறாரோ அப்படி ஒரு ஒரு படிப்படியாக நம்ம இங்கே விசாரம் பண்ணுவது மூலியமாக என்ன ஆகிறது, எது சூக்ஷ்மாத் சூக்ஷ்மஹா சுசூக்ஷ்மஹான்னு கட்டோபனிஷத்தை சொல்கிறது. நான் என்னுடைய ஸ்வரூபம் எப்படி எல்லா சூக்ஷ்மமான இருக்கிறதுலே சூக்ஷ்மமான இந்த கோஷங்களுக்கு இன்னும் அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பஞ்ச கோஷமும் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தமய கோஷத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆனந்தமய கோஷத்தில் என்ன எல்லாமே வில் உட்பட எல்லாமே ரிசால்வ் ஆகிறது. அங்கே நான் மட்டும் இருக்கேன் புரியறதா, டெம்பரரியாக சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோடைய அந்த டுவாலிட்டி அந்த துவைத்தமானது ரிசால்வ் ஆகிறது. அங்கே என்ன சொல்கிறேன், அங்கே நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் புரியறதா. அப்போது அப்போது என்ன ஆகிறதுன்னா இந்த ஆனந்தமய கோஷம் அதிலிருந்து என்ன அதையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. விஞ்ஞானமய மனோமய பிராணமய அன்னமயத்தை தெல்ல தெளிவாக ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறது. இது நான் எனக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்னு சொல்கிறது விஞ்ஞானமய கோஷத்தை சொல்கிறோம் இல்லையா. அப்படி இந்த பஞ்ச கோஷமும் என்ன ஆகிறதுன்னா ரெக்கக்னைசபிளாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும், இது எல்லாவற்றையும் எவன் ரெக்கக்னைஸ் பண்ணுகிறானோ அந்த ரெக்கக்னைசர் அந்த எக்ஸ்பீரியன்சர் அந்த அப்சர்வர் அது சாட்சி சைத்தன்யம், அது நான் அப்படிங்கிற ஆத்ம சைத்தியத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆக வேண்டும் அல்லது அதை நான் ஓனப் பண்ண வேண்டும். அதனால் இது மெதுவாக மெதுவாக அப்படின்னா என்ன, அதற்கான தேவையான அளவுக்கு அதற்கு காலத்தை கொடுத்து அதற்கான விசாரம் மேற்கொள்ளணும், நீண்ட காலம் இதை படிக்கணும் இல்லையா. ஏன்னா ஆனந்தமயம் உட்பட ஆனந்தமயம் எப்படி இருக்கிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது இல்லையா, அதற்கெல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறது நான். அப்போது எது பிளாங்க், பிளாங்க்னஸ்ன்னு சொல்கிறோம் சுஷுப்தி அவஸ்தாவை எடுத்துட்டோன்னா அது எப்படி இருக்கிறது, டோட்டல் பிளாங்க்னஸ் இல்லையா. சுஷுப்தி அவஸ்தாவை எடுத்துட்டோன்னா டோட்டல் பிளாங்க்னஸ், என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படலை. எக்ஸ்பீரியன்ஸோட ஆப்ஜெக்டும் எக்ஸ்பீரியன்ஸுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் புரியறதா, அந்த கருவியும் அந்த பொருளும் எல்லாம் என்ன ஆகிடுறது, ரிசால்வ் ஆகிறது என்ன ஒடுங்குகிறது. ஆனால் என்ன சொல்கிறோம், நான் இல்லையே அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க. ஸோ அதற்கும் அந்த பிளாங்க்னஸையும் விட்னஸ் பண்ணுறக்கூடிய அதையும் உணரக்கூடிய அந்த உணர்வு தத்துவமாக நான் இருக்கின்றேன். இது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ சென்சிட்டிவ் மைண்டு, எவ்வளோ பக்குவப்பட்ட மைண்டு, எவ்வளோ என்ன எவ்வளோ சாதன சதுஷ்டய சம்பத்தி, எவ்வளோ மெச்சூர்டு மைண்டு வேணும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அப்போது நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு என்னுடைய ஸ்வரூபத்தை ஓனப் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை தீவிரமாக விசாரம் பண்ணி இதை விசாரம் சிரவண மனனத்தில் பண்ணின விசாரத்தை திரும்பியும் இங்கே எங்கே விபரீத பாவனா எழும்புகிறதோ அந்த இடத்துல இதே விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் புரியறதா. இப்போ நீங்கள் வந்து பல கிளாஸுகளை கனெக்ட் பண்ணி இங்கே புரிஞ்சுக்கணும்.
திரும்பியும் வந்து அனாத்மா விஷயத்தை பேசி ஆத்மா அனாத்மா விவேக டைரக்ஷன்லேயே சொல்கிற மாதிரி இருக்கும் இங்கே. அதே நேரத்தில் என்ன ஆகிறது, எந்த விவேகத்து மூலியமாக நான் ஆத்மான்னு தெல்ல தெளிவாக நிச்சய ஞானம் திருட ஞானத்தை ஏற்படுத்தினோமோ அதே விஷயம் என்ன பண்ணுறோம் இங்கே, அதே விஷயத்தை திரும்பி ரிகலெக்ட் பண்ணுறோம். எப்போ விபரீத பாவனா ஏற்படுகிறதோ, எப்போ நேச்சுரலாக மைண்டோடைய பழைய பழக்கத்தினால தான் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் அதற்கு சாட்சி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். அப்போது இந்த ஞான விருத்தி அல்லது சிரவணம் மனநம் அடைந்த ஞானம் என்ன பண்ணுறது, அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறதா, என்ன பண்ணுகிறது அப்படின்னா, நான் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை முழுமையாக ஓன பண்ணுறதுக்கு ஆன விருத்திகளாக அமைந்து அது திருட ஞானம் நிஷ்டா ஞானம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக ஆகிறது. அதனால் இந்த நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம். அதில் சமாதி வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறார்னா, விஷுத்தேன அந்த கரணகா, அதுக்காக இவ்வளோ சொன்னேன். விஷுத்த அந்த கரணம் என்ன, நல்ல பியோர்னு சொல்கிறது ஜென்ரலாக ஒரு மீனிங். விஷுத்த அந்த கரணம்னா நல்ல பக்குவப்பட்ட மெச்சூர்டு மைண்டு. எது வந்து என்ன, எல்லா இந்த பஞ்ச கோஷத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அது நான் இல்லை அப்படின்னு அந்த ரெக்கக்னைசர் சாட்சியை ஓன பண்ணுறதோ அப்படிப்பட்ட பக்குவமான அந்தகரணம், சென்சிடைஸ்டு மெச்சூர்டு அந்தகரணம். எதில் அப்போது என்ன இப்படி சொன்னேன் இன்னொரு விஷயம் அப்படின்னா, எல்லாம் நான் பேசும்போது கேட்கும்போது எல்லா இந்திரியமும் இயங்கின்றிருக்கு. எல்லா இந்திரியங்களும் இயங்கிறதுனால மனசானது எண்ணங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறேன், எண்ணங்களாக ஆக்டிவாக இருக்கிறது கரெக்டாக. இப்போ இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இதற்கெல்லாம் பின்னாடி சேத்தனத்துவம் இருக்கணும். அந்த சேத்தன ஸ்வரூபம் அகம். அதனால் என்ன சொல்கிறார், ஸ்வரூபே நிவேஷ. எல்லா விவகாரத்திலையும் எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்ட போதும் கூட, ஈடுபடுத்தின்றிருக்கும் போது கூட, எனி டிரான்சாக்ஷன் நம்மளுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கணும், பஞ்ச கோஷம் என்னது, ஸ்மால் ஐ அல்லது அகங்காரம், என்னுடைய அட்டென்ஷன் இதற்கெல்லாம் சாட்சியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு பஞ்சகோஷ விலக்ஷணா சாட்சியகம். அதனால் ஸ்வரூப நிவேஷ்ய ஷனை ஷனைஹி, ஷனை ஷனைனா கிராஜுவலாக, நிவேஷ நிவேஷ அப்படின்னா இந்த பஞ்சகோஷத்தில் இருக்கிற ஐடென்டிட்டி எது விபரீத பாவனாவாக நமக்கு ஏற்படுகிறதோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை என்ன பண்ணணும், இது பாரு இது பஞ்சகோஷம், இது அனாத்மா விஷயம், இது வந்து நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் அவபோத சாட்சினி ஸ்வரூபே. எப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னுடைய அவபோத, எல்லா காலத்திலும் இருக்கிறது போதஸ்வரூபம் அல்லது சைத்தன்யம், எது சேத்தனத்துவமோ அது எல்லாம் சேத்தனமாக இருக்கிறதுக்கு எது அறிவு ஸ்வரூபமாக உணர்வு தத்துவமாக இருக்கிறதோ அவபோத சாட்சினி ஸ்வரூபே, எல்லாவற்றிலிருந்தும் வேறாக உட்படாமல் சாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நிவேஷ. நிவேஷன்னா அட்டென்ஷன் அங்கே ஃபிக்ஸ் பண்ணு, அங்கே அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு. புரியறதா, நம்ம அந்த ஐ டெஸ்ட்டுக்கு போவோம், ஏழு எட்டு லைன் இருக்கும், ஆனால் ஃபோக்கஸ் எங்கே பண்ணுவோம், ஒரு நேரத்தில் ஒரு லைனில் அந்த ஒரு லெட்டரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். புரியறதா, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஃபோக்கஸிங். அதே மாதிரி பலவிதமான டிரான்சாக்ஷன் நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நான்கிற விஷயம் எதில் எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் இருக்கணும், நான் சாட்சி சைத்தன்யம் ஆத்மா எல்லாமே தெரிஞ்சிக்கப்படுகிறது, எல்லா அனுபவமும் இருக்கிறது, நான் அனுபவிக்கின்றவன், எந்த அனுபவத்துக்கும் உட்படாத எல்லா அனுபவங்களிலும் பிரகாசிக்கும் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய தத்துவம், அப்சர்வர் எக்ஸ்பீரியன்சர் ரிகக்னைசர் பியோர் கான்ஷியஸ்னஸ் எல்லா வேர்டும் சொல்லலாம். யாருக்கு எப்படி கிளியராக கேட்ச் பண்ண முடிகிறதோ, எப்படி இதை புரிஞ்சுக்க முடிகிறதோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் பல வேர்ட்ஸு சொல்லப்படுறதுங்க. சரியா, அப்படி அவபோத சாட்சினி ஸ்வரூபே நிவேஷ, அதில் கவனத்தை செலுத்து. அப்போ சமாதியில் என்ன பண்ணணும், எல்லா விதமான எண்ணங்கள் வரும், கலப்பிட்டு வரும் எல்லாம்,
உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லா எண்ணங்களும் என்ன பண்ணணும், இது எந்த எண்ணம், இந்த எண்ணத்துக்கு நான் எப்படிப்பட்டவன், இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அகம் சாட்சிஹி அகம் சைத்தன்ய ஸ்வரூபா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்தையும் நம்ம பண்ணிட்டோமே ஆனால் அது வந்து நிவேஷ அப்படி நம்மளுடைய விஷயத்தை பொறுத்துகிறோம். ஃபிக்ஸிங் த மைண்ட் அல்லது நான்கிற விஷயத்திற்கு சாட்சி சைத்தன்யம், எது ஆத்ம விருத்தியாக நம்ம கொண்டு வருகிறோமோ, என்ன நிவேஷனா என்ன, திருப்பி திருப்பி நான்கிற விஷயத்திற்கு ஆத்மா என்கிற எண்ணத்தை கொண்டு வருது. எப்படி இந்த ஆத்மா நான்னு தெரிஞ்சுது இல்லையா, மகா வாக்கிய அறிவு. மகா வாக்கியத்தை என்ன விஷயம் பண்ணோம், தெல்ல தெளிவான அறிவு, நான் ஆத்மா பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுது இல்லையா அந்த விஷயத்தில். அப்போ நிவேஷங்கிறதுக்கு ஆத்மாக்கார விருத்திஹி ஏவ மனசா ஆத்மனி ஸ்தாபயன் இல்லையா. ஆத்மா அகம், அகம் நித்யா, அகம் சுத்தா, அகம் முக்தா அப்படிங்கிற விஷயத்த அதிலேயே அதே விஷயத்த திருப்பி திருப்பி கொண்டு வந்து அதையே நான் அப்படின்னு ஓன பண்ணுறது தான் ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா. இப்படி கீதையில எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அப்படி விஷயத்த ஓன பண்ணுறதுனால என்ன, நான் எவிடென்ட்டாக அகம் சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாருங்க அப்படின்னாக்க, என்ன நிஷலதாம் உபானயன், நிஷலதாம் உபானயன், விஷுத்த அந்தகரணம் ஸ்வரூபே நிவேஷ, அப்படிப்பட்ட அந்தகரணம், அப்படிப்பட்ட ஓன பண்ணுறக்கூடிய தகுதியான அந்த மனதில், அல்லது எது சமதம உபரம சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய மனதில், அகம் சாட்சி போத மாத்திரம், நான் இந்த பஞ்சகோஷம் இல்லை, அதுலேருந்து வேறான சாட்சி சைத்தன்யம் கிராஜுவலாக நிஷல உப உப உபானயன், உபானயன்னா உபநயனம் இல்லை, எது உபானயன் அப்படின்னா எப்படி அதை இங்கே சொன்னார் இல்லையா நிவேஷ அப்படின்னா அதில் கவனம் செலுத்துன்னு சொன்னார். எப்படி அப்படிங்கிறது இந்த வார்த்தை மூலியமாக உபானயன், உபானயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், தைலதாரா தர ஆத்மவிருத்தையா உபானயன். புரியுறதா, எப்படி வந்து எண்ணெய் வந்து ஒரு பிரேக் இல்லாமல் அப்படியே கொட்டும்போது ஒரு பிரேக்கே இல்லாமல் அப்படியே வருதோ, அது போல் என்ன சந்தகரணத்தில் என்ன பண்ணணும், அகம் பூர்ணஹா, அகம் நிர்விகல்பா, அகம் அஜஹா, அகம் சுத்தஹா, அகம் முக்தஹா அப்படின்னு தொடர்ந்து வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன், எந்த விதமான மனசெதர்வ கவனக்குறைவு இல்லாமல் என்ன ஆத்மஸ்வம்ஸ்தம் மனக்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே, வேற எந்த விதமான அனாத்ம எண்ணங்களோ அனாத்ம விஷயத்திலையோ ஷரீர மனசு விஷயங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் நான் கருதாமல் அகம் இந்த ஸ்வரூபம் அப்படின்னு தொடர்ந்து ஆத்ம விருத்தியை கொண்டு வருதே இந்த சமாதி அபியாசம். அதை இங்கே விளக்கமாக அந்த மெத்தடை சொல்கிறார். புரியறதா, அதற்கு ஒரு 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 விஷயம் வந்து என்ன சொல்கிறார், பஞ்ச கோஷத்தை எடுத்துக்கிறார். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். புரியறதா, அதனால் என்ன ஆகிறது, பூர்ணம் ஸ்வமேவ அணுவிலோகையே தகா தத்தகா, ததஹா அப்படின்னா எந்த அந்தக்கரணம், ததஹா அந்தக்கரண விசுத்த அந்தக்கரண அப்படின்னு சொல்கிறது, அதோட கனெக்ட் பண்ணோம்னா அந்த அந்தக்கரணம் எல்லா விதமான வெளி அனாத்மா விஷயத்திலிருந்து விடுபட்ட விட்ராயல் பண்ணின மனசை ததஹா ஆஃப்டர் விட்ராயல் ஃப்ரம் ஆல் அனாத்மா விஷயம் அகம் அப்படிங்கிறது சாட்சி மட்டுமல்ல பூர்ணஹா அணு விலோகயேதஹா. திரும்பியும் விடமாட்டார், உபானயன் சொல்கிறார், விருத்தி ஓட்டத்தை உபானயன் சொல்கிறார், நிவேஷிய சொல்கிறார், அதே விஷயத்தை பொறுத்துங்கிறார். இங்கே என்ன சொல்கிறார், அணுவிலோக ஏதஹா, அணுவிலோக ஏதஹான்னு என்ன, முழுமையாக நான் பூரணஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப லிமிட்டடான வேர்டு, ஓன பண்ணு நான்கிறது வந்து அணுவிலோகையா, அணுவிலோகையே அணுவிலோகையே தகான லிட்ரல் மீனிங் என்னது அப்படின்னா பார்ப்பது, கிரகிக்கிறது, ஒரு பொருளை எப்படி கிரகிக்கிறோமோ அப்படி வினோகையே. இங்கே எப்படி ஆத்மா வந்து ஒரு பொருளா, இங்கே பூரணஸ்வரூபம், எது பூரணம், ஆமாம் நம்ம கூட புள்ளியார் சதுர்த்தியில் எல்லாரும் பாட்டு பாடி அப்படி கொண்டாடினோம், அந்த குழக்கட்டையில் பூர்ணம் இருக்குது இல்லையா, பூர்ணம் ஸ்வீட்டு, பூர்ணம் அப்படின்னா ஆனந்தம் அல்லது லிமிட்லெஸ்,
பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. என்னது அது? எது அளவற்றதோ எது அனந்தமோ அது பூரணம். அப்போ என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மா எப்படிப்பட்டது இல்லையா? இந்த உடம்பு மனசு பஞ்சகோஷம் சாட்சி மட்டும் இல்லை, இந்த சர்வம் எதெல்லாம் மொத்த அனாத்மாக்கு அனாத்மா அது பூரணம். பூரணம் ஸ்வமேவ அணு விலோகையே. அப்போ அனாத்மா ஆத்மான்னு பிளவு கிடையாது. ஆத்மா தான் அனாத்மா என்று கருதப்படுகிற ஒரு நாமரூபம் அப்படின்னு பின்னாடி சொல்லப்படுறார். அதனால் என்னது? இருப்பது ஆத்மா மட்டுமே. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம் அப்படின்னு ஓனப்பண்ணு. அதனால் என்னது? நான் இதுக்கு உட்பட்டவன், அதுக்கு உட்பட்டவன், எனக்கு இப்படி, எனக்கு இந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இது எல்லாம் போயிடும். இந்த அறிவினாலேயே நேச்சுரலாக போயிடும். புரியறதா? அதனால் சம்சார நிவர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ கட்டோபனிஷத்தோட வாக்கியம், எச்சேத் வாங் மனசி பிராஜ்யா தத் எச்சேத் ஞானம் ஆத்மனி, ஞானம் ஆத்மனி மகத்தீனி எச்சேத் தத் எச்சேத் சாந்தம் ஆத்மனி. எப்படி வந்து இங்கே இந்த அந்தக்கரணத்தில் எதெல்லாம் நான் என்று தவறாக கருதப்பட்டு அது விபரீத பாவனாக ஏற்பட்ட விஷயத்திலேருந்து விடுபட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நான்கிற விஷயத்தை உபானையே நிவேஷிய அணு அணுலோகையே தகம் பூரண சாட்சி சைத்தன்ய ஸ்வரூபா அப்படிங்கிறத வந்து பொருத்தனங்கிறது தான் இந்த உபனிஷத்தோடைய கட்டோபனிஷத்தோட வாக்கியத்தை வச்சு இங்கே அதே விஷயத்தை தான் இங்கே சங்கரர் சொல்கிறார். தத் எச்சேத் சாந்த ஆத்மனி, ஞானமாத்மனி, சாந்தமாத்மனி, ஆத்மனி மகதீனியச்சேத். அப்போது எந்த ஆத்ம சைத்தன்யம் எதற்கும் உட்படாத சர்வ ஜெகத் சாட்சிகி சச்சிதானந்த ஸ்வரூபமோ அது நான் அப்படிங்கிற விஷயத்தில் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அதை நிஷ்டை பண்ண வேண்டும். கிளியரா? 384 தேகேந்திரிய பிராணமனோகமாதிபிஹ ஸ்வஜ்ஞானக்லிப்தைரகிலைருபாதிபிஹ விமுக்தமாத்மானமகண்டரூபம் பூர்ணம் மகாகாசமிவாவலோகயே. அப்போ சமாதியில் மனதை என்னது? வித்தவுட் எனி எஃபர்ட், வில் இல்லாமல் சகஜமாக மனதை ஆத்மஸ்வரூப தியானத்தில் பொருத்துவாயாக. எப்படி ஆத்மஸ்வரூப தியானம் பண்ண முடியும்? சிரவண மன்னனத்தில் ஒரு ஒரு சாஸ்திர வாக்கியத்தையும் நம்ம ரிகலெக்ட் பண்ணுறது மூலியமாக, அதை திருப்பி திருப்பி எண்ணி பார்ப்பது மூலியமாக இந்த தியானமானது ஏற்படுகிறது. அதனால் என்ன ஆகிடுறது? அகங்கிற விஷயத்திற்கு டோட்டல் என்ன கிளைம் பண்ணுறோம்? இந்த ஸ்வரூப சைதன்யத்தை கிளைம் பண்ணுறோம். அகம் பூர்ணஹா, அகம் பிரம்மஹா. புரியறதா? அதை எது சொல்கிறார்? ஆத்மானம் அவலோக ஏதஹா அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். அணு விலோக ஏதஹா வந்து இங்கே அவலோக ஏதஹா, அதே விஷயத்தை எண்ணி அதையே கிளைம் பண்ணுவாயாக. அப்போது எப்படிப்பட்ட ஆத்மா திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறார். என்னது? உபாதிபிகி விமுக்தயன் இல்லையா? உபாதிபிகி, எது உபாதிபிகி? எது வந்து என்ன இந்த சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய கருவியாக ஒரு மீடியமாக இருக்கிறதோ அதை உபாதின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? எது? பாடி மைண்டு, உடம்பும் மனசும் அதோடைய காரிய கரண சங்காத்தா, அல்லது அதே விஷயத்தை எப்படி சொல்லுவோம்? பஞ்சகோஷ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சகோஷ விஷயத்தை இங்கே உபாதி பிகி. விமுக்தன்னா என்ன? விமுக்தன்னா அதிலேருந்து விடுபட்ட, அதற்கு உட்படாமல், எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல், எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாமல். அப்போது நான் எப்படிப்பட்டவன்? இந்த தேகம் மனசிற்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
நியாயமாவா இருக்கு நான் இந்த உடம்பு மனசு அப்படினு வெச்சின்றிருக்கறத அங்கேந்து இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் எனக்கும் இந்த உடம்பு மனசுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இதனால நான் பாதிக்கவே பாதிக்கப்படுவதில்லை அப்படினு சொன்னா ஏத்துக்க கூடிய விஷயமாகவா இருக்கு அப்படினு சப்போஸ் நீங்க தோணித்து கேட்டேல்னா அங்கே என்ன மிஸ்டேக் ஆகிறது என்ன மிஸ்டேக் ஆகிறது இதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா ஸ்ட்ராங்காக வந்து என்ன இருக்கு தேக வாசனா தேக அபிமானம் நான் இந்த உடம்பு மனசுன்னு ஆழமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ எப்போ வந்து எனக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும் பார்க்கலாம் என்ன அப்போது அதனால் எப்போ அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற விஷயத்தில் நான் இந்த உடம்பு அப்படின்னு கருதுவது என்னன்னு பார்த்தோம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மறந்து போயிருப்போம் என்னது அகங்காரஹா ஐ ஆம் த பாடி மைண்டுங்கிறது என்னது அகங்காரம் அதனால் இந்த பாடி மைண்டு சார்ந்தது இது என்னுடையது எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்னுடையது எனக்கு என்னுடையது அதெல்லாம் என்னது மமக்காரத்தில் வந்துடும் அப்போது இந்த அகம் மம எதை சொல்கிறோம் இந்த அகங்கார மமக்காரம் என்ன ஆகிறது இது நான் இந்த உடம்பு என்னுடையது இது எல்லாம் அப்படின்னு கருதுவது என்னன்னு பார்த்தோம் அத்தியாசா சுவாத்தியாசா அபநயம் குரு படிச்சிருக்கோம் இல்லையா சுவாத்தியாசா அபநயம் குரு இந்த அகம் மமாவை என்ன அப்படி கிளே அந்த அகம் மம அகங்காரத்தை கிளைம் பண்ணுவது அத்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது என்ன ஆகிடுறது முதல் மிஸ்டேக்கு அத்தியாசம் என்ன ஆகிடுறது நான் இந்த உடம்பு அப்படின்னு டிசைட் பண்ணுறேன் அதனால் இந்த உடம்போடைய விஷயம் இன்க்ளூடிங் மனசு அதனால் இந்த உடம்போடைய எல்லா விதமான சம்பந்தங்கள் எல்லாமே எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாமே என்னுடையது எனக்கு சம்மந்தப்பட்டவர்கள் எனக்கு சம்மந்தம் இருக்கிறது நான் இந்த உடம்பு மனசு இப்படியே ஓடின் இருக்கிறது புரியறதா இதை என்ன சொல்கிறது அப்படின்னா இது ரெண்டுமே அத்தியாசம் நான் இந்த உடம்புங்கிறது வந்து பிரதம அத்தியாசாக நான் எந்த அதனால் இதெல்லாம் என்னுடையது எனக்கு சம்பந்தம் இது கூடலாம் இருக்கிறதுங்கிறது வந்து த்விதீய அத்தியாசாக தாதாத்மிய அத்தியாசா சம்சர்க அத்தியாசாக கொஞ்சம் டெக்னிக்கலாக சொன்னோன்னா அப்போது என்ன சொல்கிறோம் இங்கே விமுக்தா அப்படின்னா எந்த விதமான சம்பந்தம் இல்லை எதனாலையும் பாதிக்கப்படாத இதிலிருந்து வேறுபட்ட அப்படின்னு சொன்னோமே ஆனால் இந்த இரண்டு அத்தியாசங்கள் முழுமையாக நீங்கினாவாறு இந்த முழுமையாக இந்த அத்தியாசம் இல்லாமல் இருக்கிறது அதற்கு பேர் விமுக்தா அப்போது இந்த உபாதிபிகி தேக என்ன சொல்கிறாருங்க உபாதிபிகி அகிலைஹி உபாதிபிகி எல்லாம் அகிலஹின எல்லாம் எல்லாம் உபாதி பிகி அப்படின்னா இந்த உபாதிகள் எல்லாமே எது வந்து இந்த அத்தியாசம் ஏற்படுறதுக்கான ஹேத்துவாக இருக்கிறதோ காரணமாக இருக்கிறதோ எப்படி வந்து சிக்னல் ரெட் லைட் ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறது நம்ம என்ன டேர்ம் பண்ணுறோம் க்ரீன் வந்துடுத்து ரெட்டு வந்துடுத்து அப்படி சொல்கிறோம் அப்போனா என்ன அர்த்தம் அங்கே ரெட்டு சிக்னலாக இருக்கா ஆமாம் ரெட்டு தான் இருக்குது கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கோ உள்ளே ஒரு பல்பு வச்சுருப்பான் மூணுத்துலேயும் ஒரே பல்பு தான் போட்டிருப்பான் கலர் ஸ்டிக்கர் பேப்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அல்லது பெயிண்ட்டாக இருக்கும் கண்ணாடியில் புரியறது இல்லையா அப்போது எப்படி வந்து ஒரே லைட்டு க்ரீனாகவும் ரெட்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன எது வந்து ஹேத்துவாக இருக்கிறது அப்படின்னா முக்கியமாக அந்த கிளாஸு அந்த பெயிண்ட் அடிக்கிறது இந்த எக்ஸாம்பிளில் அது வந்து உபாதின்னு சொல்கிறோம் ரெட் லைட்டை ஏற்படுறதுக்கு அந்த ரெட் கண்ணாடி லைட் வரே அது கலர் தான் அது ரெட்டாக ஏற்படுறதுக்கு ரெட்டாக தோற்றம் அளிக்கிறதுக்கு அது எப்படி இதுவாக இருக்கிறதோ அதே போல் என்ன தேக இந்திரிய பிராண மன தேகேந்திரிய பிராண மனோ அகம் ஆதிபிகி தேகம்னா உடம்பு அன்னமயம் இந்திரியம் இந்திரிய பிராணஹா இந்திரிய மனஹா அப்படி சேர்த்துட்டோன்னா பிராணமய கோஷம்
மனோமய கோஷம் அகம் அகம்னு அகங்கிறது என்னது இந்த இடத்துல அகம் அப்படிங்கிறது இங்கே இடத்துல என்ன சொல்கிறது விஞ்ஞானமய கோஷான்னு அர்த்தம் அப்படி இங்கே அகம் விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் தேக தேக இது எல்லாமே உபாதியாக இருக்கிறது எதற்கு இங்கே என்ன உபாதியாக இருக்கிறது நான் பிளவற்ற ஏக அத்வைத அனந்த ஆனந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்து இயல்பாக அது இருந்தாலும் கூட என்ன நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற கருத்துக்கு அப்படிங்கிற தவறு அந்த அத்தியாசம் ஏற்படுறதுக்கு இவையெல்லாம் இந்த பஞ்ச கோஷமானது உபாதியாக இருக்கிறது புரியுறதா இந்த உபாதிபிகி ஏன் இது ஏன் அப்படி ஆகிறது ஏன் இந்த எதற்கு இதனால் காரணம் அப்படின்னா ஸ்வ அஜ்ஞான கிளுப்தைஹி நான் உண்மையாகவே நான் ஆத்மா சைத்தன்ய வஸ்து அப்படின்னு தெரியாததுனால நான் இந்த தேகம் நான் இந்த மனசு அப்படிங்கிற இந்த பஞ்சகோஷத்தை நான் அஜ்ஞானத்தினால கல்பிதம் பண்ணப்பட்ட புரியுறதா அஜ்ஞானத்தினால என்ன ஆயிடுறது இந்த கிளிப்தைஹிங்கிறத வந்து அத்தியாசத்தை குறிக்கிறது இங்கே கல்பனான்னு அர்த்தம் என்ன கல்பனா நான் இந்த உடம்புன்னு கல்பனை பண்ணிக்கிறேன் புரியுறதா அப்போது விமுக்தா இங்கே என்ன முக்கியமான வார்த்தை என்னது இப்படி இந்த உபாதி உபாதியாக இருந்து இந்த உபாதியினால் தவறான கருத்து ஏற்படுறதுக்கு அஜ்ஞானம் காரணமாக இருக்கிறது அறியாமை காரணமாக இருக்கிறது அதிலிருந்து ஆனால் நான் எப்படிப்பட்டவன் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவன் விமுக்தைஹி அப்படின்னா என்ன அர்த்தம் தேகம் மட்டும் ஆத்மா இல்லை இந்திரியம் மனசு பிராணன் மட்டும் ஆத்மா இல்லை இந்த பஞ்சகோஷம் மட்டும் ஆத்மா இல்லை இல்லையா அப்போது நான் இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது இல்லையா அசங்க பூர்ணக அகண்டக ஆத்மானம் அகண்ட அகண்ட ரூபம் பூரண ரூபம் முக்கியமாக என்னது விமுக்தா எதை குறிக்கிறது அகம் அசங்கஸ்வரூபா அதுதான் ஏன் நான் ஆத்ம சைத்தன்யம்னு சொல்லிட்டா இல்லையா நான்கிறதுக்கு என்னது இது மேலான உண்மையாக இருக்கிறது அப்போ நான் இந்த பஞ்சகோஷம் உடம்பு மனசுன்னு கருதுவது வந்து லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி இல்லையா எப்படி கனவு உலகத்தில் நான் அந்த பிரபஞ்சம் எப்படி இந்த விழிப்பு உலகத்துடைய அது லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியோ கனவு எப்படி இருக்கிறது உண்மை போல அந்த காலத்தில் இருக்கிறது ஆனால் உண்மையாகவே கனவு உண்மையா அப்படின்னா இல்லைன்னு சொல்லும் ஆனால் அனுபவம் இருக்கு இல்லையா இருக்குது கரெக்டா அதே போல் அகம் ஆத்மா அப்படின்னு புரிந்த பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கிறது இது வந்து இந்த உலகமானது மாயா மாயா காரியம் ஞாபகம் இருக்கணும் நம்ம படித்தோம் மாயா மாயா காரியம் எல்லாம் இல்லையா மாயா மாயா காரியம் மாயா எப்படி வியாவகாரிக சத்தியம் ஆத்மா அகங்கிறது என்ன அர்த்தம் பாரமார்த்திக சத்தியம் ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி புரியறதா சரி அப்போது அதனால் என்னாகிறது எனக்கும் அல்லது தூக்கத்திலேருந்து விழிப்பவனுக்கும் தூக்கத்தில் கனவு கண்டவனுக்கும் கனவு கண்ட அந்த கனவில் ஈடுபட்டவனுக்கும் எப்படி எந்த சம்பந்தமும் இருக்க முடியாதோ கரெக்டாக நீங்கள் வந்து தூக்கத்தில் கனவில் என்ன பண்ணியிருக்கேள் போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் கரெக்டாக டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுக்கல விழித்த பிறகு போய் பணத்தை கொடுப்போமோ என்ன உலர் ரயில் அப்படின்னு சொல்கிறத கேட்குறது அதே தான் எப்படி வந்து என்ன தூக்கத்திலேருந்து விழிப்பவனுக்கும் அந்த அவனே வந்து கனவில் திருப்பதி போயிட்டு வந்தவனாகவும் அவனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையோ அந்த ட்ரீமருக்கும் வேக்கருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியாதோ
அகம் அசங்க ஆத்மா, அகம் சைத்தன்ய ஸ்வரூபா, சாட்சி சைத்தன்யம் பூரணஸ்வரூபா அப்படின்னு நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு உணர்ந்த பிறகு எனக்கும் இந்த தேகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இருக்க முடியாது. ஏ பூரணம், பூரணம்னா என்ன, எவ்வளோ பூர்ணம் இருக்கும், இது தேங்காய் பூர்ணம் அந்த பூர்ணம் அப்படி சொல்லலை. இங்கே பூரணம் அளவற்றது இன்ஃபைனைட்டு சத்து சித்து சத்தியம் ஞானம் எவ்வளோ இருக்கும், ஒன்று தான் இருக்க முடியும். அதனால் என்ன, அகண்ட ரூபா ஏகா, அகண்டம்னா பிளவற்றது, எந்த பேதமும் கிடையாது, ஜீவ ஜீவ பேதம் கிடையாது, ஜீவ ஈஸ்வர பேதம் கிடையாது, ஜீவ ஜெகத்து பேதம் கிடையாது. அபேதஸ்வரூபா ஆத்மா அகம், அதனால் ஏகா அத்வைதா பூர்ணா. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, மகாகாசமிவ அவலோகயேத். மகாகாசம், எது மகாகாசம், ஆகாசம், எது ஆகாசம், இது ஆகாசம், மேலே பார்க்கக்கூடாது ஆகாசம்னா, எல்லாம் உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது ஆகாசம், ஸ்பேஸ். புரியறதா, மகாகாசம் இவ எப்படி, அதனால தான் உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா ஆகாஷ உபாசனை சொல்கிறது, ஆகாசத்தை உபாசனை பண்ணு. ஏன்னா ஆத்மாக்கு க்ளோசஸ்ட்டு உதாரணம் என்ன கொடுப்போம், ஆகாசம் கொடுப்போம். அப்போ இந்த மகாகாசம் எப்படி அகண்டமாக, எவ்வளோ ஆகாசம் இருக்குது கேட்டால் எவ்வளோ சொல்லுவோம், ஒன்று தான் சொல்லுவோம். ஆகாசத்துக்கு எவ்வளோ உறுப்பு இருக்குது, எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, ஆகாசம் ஒன்றாக இருக்கிறது, ஆகாசம் அளவற்றதாக இருக்கிறது, ஆகாசம் மிச்ச நாலு பூதங்களுக்கும் அது அதிஷ்டானமாக இருக்கிறது. இந்த நாலு பூதங்களில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் என்ன விஷயம் ஏற்பட்டாலும் அது எப்படி பாதிக்கப்படாமல் விமுக்தா, ஆகாசம் எப்படி விமுக்தா இவ, இந்த நான் என்ன டிரான்சாக்ஷன் எப்படி நடந்தாலும் ஆகாசம் பாதிக்கப்படுவதில்லை. புரியறதா, அப்போது அகண்ட பூரண அதிஷ்டான அசங்கம் ஆகாசத்துக்கும் அதுக்கும் காமனாக இருக்கிறது. ஆனால் அப்படின்னா ஆகாசமே ஆத்மான்னு சொல்லலாமே இல்லையா, ஏன் சொல்லலை அப்படின்னா ஆத்மா எப்படிப்பட்டது, அஜஹா அஜன்யத்வம், அது மாறாமல் பிறப்பற்றது, சேத்தனம் ஆத்மா, ஆத்மா நிர்குணம், ஆத்மா நிராஷ்ரயம். ஆனால் ஆகாஷம் எப்படி, ஆத்மனா ஆகாஷ சம்பூதா, ஆகாஷா ஜன்யத்வம் ஆகாஷம், ஜடம் அச்சேதனம் ஆகாஷம், சகுணம் ஆகாஷம். அப்புறம் ஆகாஷம் எதை சார்ந்திருக்கிறது, ஆகாஷம் ஆஸ்ரயா ஆத்மனா ஆஸ்ரயா, ஆத்மாவை சார்ந்திருக்கிறது. அதனால் இதெல்லாம் வேறுபட்டது. ஆனால் ஆகாஷத்துடைய பல விஷயத்தை ஆத்மா கூட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, தேகேந்திரிய பிராண மனோ அகமாதிபிகி ஸ்வ அஜ்ஞான கிளிப்தைஹி அகிலை உபாதிகி விமுக்தா ஆத்மா அகண்டரூபா பூர்ணா அகம் மகாகாஷ இவ. கிளியராக இருக்குது பாருங்க, ஆகாசம் போல அகண்ட அசங்கமாக எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக ஏக்கமாக என்னுடைய ஸ்வரூபம், அஜ்ஞானத்தினால நான் தேகம் உபாதி அப்படின்னு கருதுகிறேனே தவிர இது எல்லாவற்றிலேருந்து நான் விடுபட்டு எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கேன். அப்போ உடம்பு எஃபெக்ட் ஆனால் என்ன சொல்லணும், உடம்பு உடம்பு முடியல, உடம்புக்கு முடியலன்னு வேணால் சொல்லுங்க, எனக்கு முடியல சொல்லக்கூடாது, இப்போ எனக்கு முடியவே இல்லை சொல்ல முடியாது இல்லையா, ஏன், அசங்க ஸ்வரூபா விமுக்தா. சரி, அப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாரு, இதே உதாரணத்தை சொல்லி என்ன இந்த அனாத்மா தேகம் பஞ்சகோஷாவை என்ன போட்டு உடைக்க போகிறாரு பாருங்க, 385. கட கலஷ குசூல சுச சுச்சி கட घट कलश कुसूल सुचि मुख्यैहि
गगनमुपाधीशतैर् विमुक्तमेकम् भवति न विविधं तथैव शुद्धम् परमहमादि विमुक्तमेकमेव அப்போ எது விமுக்தா அசங்கா அகண்டா இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா அகண்டஹானா டிவிஷன்லெஸ் நிரவயவம் உருப்பற்றது ஒன்றாக இருக்கக்கூடியது பிளவற்றது அப்படி பார்த்தோம் இல்லையா அது அசங்கம்னா எதனாலையும் பாதிக்கப்படாமல் எதனிடத்திலையும் சம்பந்தம் ஏற்படாமல் ஏதாவது ஒன்று இருக்கிறதுனா அது அசங்கா இல்லையா அப்போது ஓகே என்ன ஆகிறதுங்க அப்போது ஆகாசமானது ஒன்றாக இருக்கிறது அங்கே எங்கேயும் பிளவு கிடையாது ஆனால் எப்படி நமக்கு தோற்றம் அளிக்கிறது விவகாரத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விவகாரத்தில் இது பெரிய ரூம் இது சின்ன ரூம் இங்கே நிறைய இடம் இருக்குது இங்கே குறைச்சலான இடம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறது எதை குறிக்கிடுறோம் எதை குறிப்பிடுறோம் ஆகாசத்தை ஸ்பேஸை குறிப்பிடுறோம் இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் எதை குறிப்பிடுறோம் ஆகாசத்தை குறிப்பிடுறோம் 10x12 ரூம் அப்போ என்ன ஆகிடுறது நமக்கு விவகாரத்தில் ஆகாசம் பலதாகவும் பிளவுபட்டதாகவும் நமக்கு தோன்றுகிறது இல்லையா கம்பேரிங் இந்த பானை எடுத்துட்டோன்னா இந்த பானையில் ஸ்பேஸ் இருக்கிறது பாட் ஸ்பேஸ் சொல்கிறோம் அப்புறம் ரூம் ஸ்பேஸ் இந்த பாட் ஸ்பேஸ் கொஞ்சமாக இருக்கிறது ரூம் ஸ்பேஸ் பெருசாக இருக்கிறது அப்போனா என்ன பண்ணுறோம் லிட்டரலாக சொல்கிறக்கூடிய அர்த்தம் என்னது இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது ரூமில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் வெளியில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது அப்போது ஸ்பேஸ் எப்படி இருக்கிறது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது இந்த ரூமுக்கு உட்பட்டது ஸ்பேஸு பாட்டுக்கு உட்பட்டது ஸ்பேஸு ஸ்பேஸ்னா ஆகாசம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா நிஜமாவே அப்படியா அப்போது வியாபாரிக்க அல்லது ஔபாதிக பேதம் இந்த இந்த ஆகாசத்தை பிரித்து பிரித்து சொல்கிறோம் இல்லையா அது பேதம் இங்கே ஒரு ஆகாசம் இருக்குது இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது சொல்கிறது வந்து பகுத்துவம் நியூமரஸா புளுலாரிட்டி ஆனால் உண்மையாகவே விசாரம் பண்ணோன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இதை சொல்லும்போதே என்ன தெரியும் நமக்கு ஆகாஷங்கிறது வந்து ஒன்று தான் இருக்கிறது இல்லையா எது மகாகாஷ இவ வத்துன்னு சொன்னாரோ அதே விஷயத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா என்ன எப்படி சொல்கிறார் கட்டஹா கட்டஹானா பெரிய பானை கலஷஹா கலஷஹானா அதே பானையில் வெரைட்டி இன்னொன்று வந்து இதை வந்து கொஞ்சம் சின்ன இதை வந்து ஒரு சின்ன கலசம்னு வச்சுக்கோங்களேன் இதே பெரிய பானை இருந்தால் அது கட்டஹா இந்த இடத்துல அப்படி வேறுபடுத்துகிறார் அப்புறம் என்னது கலஷா குசூலஹா குசூலனா என்ன அந்த காலத்து வீடு போய் நான் பார்த்துருக்கேன் மெயினாக குளுத்தலையில் என்ன பண்ணுவோம் தெரியுமா மாடிப்படி கீழே பெரிய பானை மாதிரி ஒன்று இருக்கும் அதில் என்ன பெரியமா எல்லா நெல் தானியம் எல்லாத்தையும் போட்டு வைப்பா இல்லையா கிரானரின்னு பேர் அது இருக்கு குதில் இங்கே அதே விஷயம் குசூலஹா சொல்கிறது சுச்சி சுச்சினா என்ன சுச்சினா என்ன தைக்கக்கூடிய இது இருக்குல்ல ஊசி அந்த ஊசியில் இருக்கக்கூடிய அந்த கேப்பு அந்த ஓட்டை நுனியில் இருக்கக்கூடிய அப்போது ஒரே ஆகாசத்தை ஒரு பெரிய பானை ஆகாசம் கலச ஆகாஷா குசூல ஆகாஷா அப்புறம் சின்ன ஊசியில் இருக்கிற அந்த ஓட்டையில் அந்த ஸ்பேஸ் அப்படி ககனஹா ககனானா ஆகாஷா அப்படி ககனஹா உபாதி சதைஹி விமுக்தைஹி அந்த கண்டெய்னர் இங்கே இடத்துல உபாதிங்கிறது வந்து கண்டெய்னர் என்ன பலவிதமான கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி ஆகாசம் பலதாகவும் உட்பட்டதாகவும் தோன்றுகிறது
உபாதிஹி சதைஹி நூற்று கணக்கான இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ககனஹா ஆனால் உண்மையிலேயே ஆகாசமானது இந்த கடஹா குசூலஹா கலஷஹா சுச்சிஹி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதிலிருந்து இதற்கு உட்படாமல் இதிலிருந்து விடுபட்டது. அதே போல அது மட்டும் இல்லை, இப்போ பானையை போட்டு உடைச்சா என்ன ஆகும், பானையை போட்டு உடைச்சா என்னாகும், பானை உடையும். இப்போ இந்த களிமண் இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, வெறும்னா அந்த கண்டெய்னரை போட்டு உடைச்சிட்டோம்னா ஆகாசத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இருக்க முடியாது இல்லையா. எப்படி அதை புரிஞ்சுக்கிறோமோ அதே போல அகம் ஏகம், நான் என்னுடைய சொரூபம் எப்படி, நான் நான் ஆத்ம சைத்தன்யம், இந்த உடம்புல ஒரு ஆத்மா, அந்த உடம்புல ஒரு ஆத்மா, அந்த உடம்புல ஒரு ஆத்மா அப்படின்னு தவறான நோஷன் இருக்கிறது. அது எப்படி விவகாரத்தில் அது பலதாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் ஆகாசம் போல ஆத்மா ஏக சச்சிதானந்த ஸ்வரூபா, இந்த ஆத்மாவை போல இன்னொரு ஆத்மா கிடையாது, இந்த ஆத்மாலேயே பலவிதமான வெரைட்டியும் கிடையாது. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹித ஆத்மா. அதனால் என்ன விவிதம் நபவதி, எப்படி ஆகாசம் இவ்வளோ ஆகாசம் இவ்வளோ இருக்குன்னு எப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோமோ, நான் ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் ஏகா விவிதம் விவிதம் நபவதி சுத்த சைத்தன்யம் அபி, என்னுடைய ஸ்வரூபம் சுத்த சைத்தன்யமும் அதே ஆகாசத்து போல ஏகம் விவிதம் வெரைட்டி கிடையாது. பரம் அகமாதி விமுக்தம், பரம் அப்படின்னா இதிலேருந்து அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டதுன்னா நாட் லிமிட்டட் டு எனி உபாதி, உபாதினா இந்த இடத்துல கண்டெய்னர், சரீரம் கண்டெய்னராக இருக்கிறது கரெக்டாக, அந்த கண்டெய்னருக்கு உட்படாத அல்லது உபாதிக்கு உட்படாத பஞ்சகோஷத்துக்கு உட்படாத அதிலேருந்து வேறாக அதற்கு எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது. பஞ்சகோஷத்தினால் பாதிக்கப்படுவதில்லை, பஞ்சகோஷம் மாறுவதனால இது பிளவுபட்டதாகவோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறதாகவோ அப்படிப்பட்ட சைத்தன்யமோ கான்ஷியஸ்னஸோ கிடையாது. ஆத்மா உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது வெளியிலையும் இருக்கிறது, சர்வ உலகத்திற்கு அது என்னெல்லாம் எல்லாம் எல்லான்னு சொல்கிறோம்ல அந்த எல்லாவற்றுக்கும் அது ஆதாரமாக சத்ஸ்வரூபமாக சித்ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும், எதற்கு இந்த பஞ்சகோஷ விலக்ஷணான்னு எதை படித்தோமோ அதை எவ்வளோ டீட்டெயிலாக விளக்கமாக பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா நான் இந்த பஞ்சகோஷங்கிறது வந்து ஆழமான அத்தியாசமானது, ஸ்வ அத்தியாசா அந்த வாசனையானது இருக்கிறதுனால அதையும் எடுத்து நம்ம இது பண்ணணும். அப்போ நான் எப்படிப்பட்டவன், ஏக ஆத்மா அத்வைத ஆத்மா அத்வயம் அகம், அத்வயம் ஆத்மா அகம். அத்வயம்னா என்ன, எது இரண்டற்றதோ, எது இரண்டற்றதோ அது அத்வைத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுன்னா நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, இந்த உலகம் இருக்கிறது, இதெல்லாம் இரண்டு பலதாக இருக்கிறது இல்லையா. அப்போ என்ன சொல்ல போகிறார்னா, எது வேதாந்தத்துடைய மொத்த சாரமோ, அகம் சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்னு கன்க்ளூட் பண்ண போகிறார். அல்லது பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அகம் பிரம்மைவ நாபரஹா. அப்போது அந்த இந்த ஜெகத் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா, எனக்கு வேறாக ஒரு விஷயமாக இருக்கிறதா, இந்த ஜெகத்தும் நானாகவே இருக்கின்றேனா அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஏன்னா இந்த ஜெகத் என்னது, ஆக்சுவலாக பிரம்மன், அந்த பிரம்மன் தான் நான், எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நான் பார்க்கறது இங்கே தெரியறது இங்கே எல்லாம் பண்ணுறது எல்லாமே வெறும் தோற்றம் மட்டுமே.
அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.